ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ டுடே வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கேமிங் சேனலை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம் விளாண்டுருந்தேன். ஸோ அதனால் அந்த கேமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எம்இ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சாச்சு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு இருக்கப்போ தான் ஸோ இந்த சேனலில் ஆரம்பிக்கிறப்போ சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரேடிங் தெரியும், பட் அந்த டைமில் என்கிட்ட ஃபண்ட் இல்லை. அந்த ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வர இன்கம்மை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் நான் சேனலே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சேனல் நான் க்ரியேட் பண்ணி இது ஒர்க் பண்ணுறக்க டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சடன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவையான ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிச்சு. ஸோ அந்த ஃபண்டு கிடச்சதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோஸ் கூட நிறையா போடல, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்தது. ஸோ அதனால் வந்து சேனலை கண்டிப்பாக பண்ணல. ஸோ அந்த டைமில் நான் கேம் விளாண்டுருந்தேன். ஸோ அதனால் அந்த கேமிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோஸை அப்லோட் பண்ணிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரேடிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே ட்ரேடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனலில் வந்து நம்மளோட வீடியோஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ நான் மறுபடியும் புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்காக ஒரு சேனலை நான் க்ரியேட் பண்ணி ஸோ மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட மானிட்டேஷன்லேயே ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதனால் இருக்க சிஓசி வீடியோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே இருக்கும். ஸோ ட்ரேடிங்க்கு சேனல் நேமை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி ஸோ ரெகுலராக மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணலாம், ஸோ எந்த டைமில் அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, ஸோ என்னோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமிங் சேனல் தான் வச்சுருந்தோம், சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு அன்பாக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் கேமிங் சேனல் வச்சிருந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட மாமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வாங்கித்தரதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த டைமில் நான் தாய்லாண்டில் இருந்தேன். ஸோ தாய்லாண்டில் இருந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ளைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நாளைக்கு ஃப்ளைட் அப்படின்னா அது அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வர வேண்டியது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகி வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டோம். ஸோ எங்களோட ரூமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கொரியர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அவங்க போட்டு வச்சுட்டு போனாங்க. ஸோ ஒரு 1 இயர் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் என் கைக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக வாங்கின மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ அதோட பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு அப்போ வாங்கினது. ஸோ அந்த டைமில் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கூட எனக்கு தெரியல வாங்கினது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மறந்துடுச்சு. இன்றைக்கி அந்த எங்கள் மாமா எனக்காக வாங்கி கொடுத்த அந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதையும் நம்மளோட சேனலில் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமிங் சேனலாக இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒன்று பண்ணனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ட்ரேடிங்கில் அதை விட பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் சேனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்காக ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே வந்து சிஸ்டம் பின்னாடி செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்ஃபி ஸ்டிக்கை பிடிச்சிட்டு ஸோ நார்மலாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேங்க. ஸோ ஏதாவது வீடியோ கரெக்டாக கிளியராக இல்லை அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து வந்த அந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த மைக்கோட பாக்ஸு. பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் இந்த சைடு இருக்குது, இந்த பக்கம் தேவையில்லாமல் பிரிச்சிட்டேன். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுதான் இந்த மைக்கு. ஸோ மைக்கோட இமேஜஸ் ஸோ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்காங்க. ஓகே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாய்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னமோ பூச்சி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணணும். ஒரு கத்தி இருந்துச்சு. இதெல்லாம் எங்கே போய் எதில் வைக்கிறது சொல்லுங்க.
மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு இதுக்கு கைட் பண்ணும்போது ஓகே ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவரில் தான் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து மை ஃபைனலாக வந்து கோல்டு கலரில் இருக்குது. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா PM 800. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இதில் இருக்குது, உங்களுக்கு கிளியாக தெரிதா இல்லையா அப்படின்னு தெரியல. இது ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு இது பேரெல்லாம் என்னன்னே தெரியாது. இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம்னா நான் வந்து கூகுளில் போட்டு இல்லை யூடியூப்லேயாவது போட்டு இதெல்லாம் என்ன மைக் அப்படின்னு பாருங்கள். இப்போ மைக் நேம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எக்ஸாக்டாக ஸோ மைக்கோட நேம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நான் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு ஸோ மைக்கோட நேம் என்ன இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் முடிச்சு அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைனீஸ் லாங்குவேஜாக சைனீஸ் லாங்குவேஜ் மாதிரி தான் தெரியுது. பட் இவ்வளோ நேரம் பாருங்கள் பேசிகிட்டு இருக்கேன், மைக் ஒரு மூலையில் போட்டு கால் கடியில் கண்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது வரைக்கும் வாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதாக இருந்துச்சு. ஸோ நாய்ஸ் கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது இருந்தது, இது வந்து ஒரு ஷூ. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோல்டன் மைக்கு. ஸோ இந்த மைக்கிட்ட மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டோம் அப்படின்னா மிஷின் இருக்கும் இருக்கிறதுலே இதை பார்த்தோன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எனக்கு ஃபிட் பண்ண தெரிஞ்ச ஒரே விஷயம் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ கேபிளுக்கு நல்லா கேபிள் நல்லா உண்மையாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே ஒரு கவர் இருக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ பண்ணுறப்ப அந்த கிராஃப்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபகம் இருக்குது. அது பேர் கூட கரெக்டாக நினைக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிப்ளமோ பண்ணுறப்ப அந்த கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கேல் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருந்துச்சு. இவ்வளோ இருந்தாலுமே இதோட நேம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செல்லு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை நார்மலாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கு அதுக்கப்புறம் ஹெட்செட் ஹெட்ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதிலே இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக இது அசம்பிள் பண்ணிவிட்டு ஸோ அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதில் நாய்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக காட்டுறேன். கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இதான் வந்து நம்மளோட சிஸ்டம். இப்போ கேட்டுட்ருக்க இந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மைக்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணாது. ஸோ இந்த மைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ மைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுவும் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணல. ஸோ கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கேபிளோட கனெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக இருக்க மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ ஃபைனலாக மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணியாச்சு. ஸ்டீம் லேபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஆடியோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மைக்கை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் அமேசானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணேன். ஸோ BM 800 அப்படின்னு போட்டோம் அப்படின்னாலே ஸோ இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலோட நேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்ததாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5582 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே மை செல்ஃப் கேமிங் அப்படின்னு வச்சுருந்தோம். ஸோ அந்த மை செல்ஃப் மட்டும் சேனலில் வச்சுட்டு ஸோ பின்னாடி இருக்க அந்த கேமிங்கும் முன்னாடி இருக்க அந்த எஸ்கேவும் தூக்கிட்டு ஸோ மை செல்ஃப் ட்ரேடிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நாள் சேனல் ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கல. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நாளில் சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் கிளாஸ் அப்படின்னு நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து பேசிக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்லோட் பண்ணிருக்கேன். நம்மளோட சேனலில் ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த கிளாஸுக்கு ஃபீஸ் வந்து 2500 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டெம்பரவரி தான், நம்ம சேனல் இன்னும் க்ரோத் ஆகிறப்போ அதோட ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸோட ஃபீஸ் வந்து 2500 ருபீஸ். நம்மளோட சேனலோட லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ருபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி 2000 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். ஸோ ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஃபியூச்சர்ஸில் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல க்ரோத் இருக்குது, ஸோ அந்த எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி அனலைஸ் பண்ணோம், ஸோ அப் அண்ட் பாட்டம். ஸோ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு சுத்தமாக என்ன அப்படின்னே தெரியாது அப்படின்னீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு டீச் பண்ணி, ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட நாலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சேனலோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எஸ்கே மை செல்ஃப் கேமிங் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு மை செல்ஃப் ட்ரேடிங் அப்படின்ட்டு சேனலோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த மை செல்ஃப் அப்படிங்கிறதே இருக்குது, பின்னாடி இருக்க அந்த கேமிங்கும் எஸ்கேவும் மட்டும் தூக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட புது நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ புது சேனலோட நேம். ஸோ இது வரைக்கும் கேமிங்க்கு நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதே மாதிரி ட்ரேடிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்மளோட சேனலோட நேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நம்மளோட சேனலோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு கைஸ். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஹாவ் எ கிரேட் டே கைஸ்.